தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அரிசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சனி மகாதசை உடனே சனின்னவே அண்ட சராசரத்துக்கு ஒரு பயங்க ஏன் ஏழரை சனி அஷ்டம சனி கவலைப்படாதீங்க சனி தசைக்கும் அந்த ஏழரை சனிக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க இது ஜாதகப்படியாக வருகின்ற சனி தசை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் தசைகளில் இதோ ஒன்று பத்தொன்பது ஆண்டு காலம் ஆளுமை பெறுகின்ற ஒரு தசை தான் இந்த சனி தசை பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்பது பத்து கதிபதி பொதுவாகவே இந்த சனி தசை நடக்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு தொழில் அமைகிறது வழக்கங்க இந்த சனி தசை நடக்கின்ற பொழுது சமூகவாதிகளாக மாறுவதும் வழக்கங்க இந்த சனி தசை நடக்கும்போது என்னெல்லாம் பொதுவாக கொடுப்பார் அவர் எப்ப அதையே கெடுப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல அவர் என்னெல்லாம் கொடுக்கறதுக்கான அமைப்பு இருக்குது சனி ஒருவருடைய ஜாதகத்தில் வலுத்து தசை நடத்துவாரானால் ஆயுள் நீட்டிக்கப்படும் ஏன்னா அவர் தாங்க ஆயுள் காரகன் பொதுவாகவே சனியும் அட்டமாதிபதியும் வலுவிழந்தால் அற்பாயில் அதுக்கு பேரு அப்போ சனிங்கிறது எவ்வளோ முக்கியமான நம்ம நல்லது அனுபவிக்கிறோம் கெட்டதை அனுபவிக்கிறதெல்லாம் அப்புறம் தான் அனுபவிக்க முடியும் அதுக்கு சனி வலுக்கணும் ஒரு ஜாதகத்தில் சனி வலுத்து தசை நடத்துவாரானால் ஆயுளுக்கு எந்த நிலையிலும் பங்கம் நேராது அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் பாத்தீங்க அப்படின்னா சனி என்னவெல்லாம் கொடுப்பார் ஆயிலை கொடுப்பதற்கான கிரகம் நல்ல தொழில் அமையணும்னா சனியினுடைய இங்கே பாருங்க நீங்கள் ஓனரா இருங்க முதலாளியா இருங்க இல்லை அட்மினாருங்க இருங்க என்ன வேணா இருங்க சனி பலம் பெறாமல் ஒரு நல்ல இடத்துல ஒரு நீடித்த வேலை கிடைக்காது ஒருவருடைய ஜாதகத்தில் சனியும் பத்தாம் பாவகமும் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அவரால் நிலையான தொழிலே பண்ண முடியாதுங்க தசைக்கு ஒரு தொழில் மாற்றிக்கிட்டே இருப்பா அப்படி அப்போது ஒரு நிரந்தர தொழில் அமையணும்னா அதுக்கு சனி வலுத்துருக்கணும் ஜாதகத்தில் அவர் தசையை நடத்துகின்ற பொழுது அந்த தொழிலை நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சனி வலுத்துருக்குன்ற பட்சத்தில் சரி இந்த சனி நல்லபடியாக இருக்கின்றார் அப்படின்னா நம்முடைய சொந்த பந்தங்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்க விசுவாசமாக இருப்பாங்க நம்ம தொழிலை பேர் எடுக்கலாம் நமக்கு நல்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்க இது எல்லாமே விசுவாசிகள் நிறைய கிடைப்பாங்க சனி நல்ல வலுவோடு ஒரு ஜாதகத்தில் இருக்காருன்னா நீங்கள் முதலாளியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விசுவாசிகள் இந்த சனி திசையில் தான் கிடைப்பாங்கங்க சரி இந்த சனி தசை நடக்கின்ற பொழுது ஒரு குலதெய்வ அருள் கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் சமூக அந்தஸ்து கிடைக்கும் நேரடியான மக்கள் தொடர்பு கிடைக்கும் மக்கள் செல்வாக்கு கிடைக்கும் ஒரு அரசியல்வாதியை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அரசியல் அரசாங்கம்னா முதன்மையாக சூரியனை பார்ப்போம் அதனை அடுத்து செவ்வாயை பார்ப்போம் அவங்க பதவியை கொடுக்குற கிரகங்கள் அந்த பதவியினுடைய அளவை காட்டுற கிரகம் ஆனால் மக்கள்கிட்ட செல்வாக்கை வாங்கி கொடுக்குற கிரகம் சனி இந்த சனி வலுக்காமல் சூரியன் மட்டும் வலுத்திருந்தால் ஆட்சி பீடத்தில் அமர முடியாதுங்க அது அமரலாம் எப்படி அமரலாம் டைரெக்டாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியான அதிகாரப்படிகள் ஏன்னா அதுக்கு மக்கள் தொடர்பு வேணும்னு அவசியம் இல்லை எக்ஸாம் எழுதி போயிடலாம் ஆனால் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் மக்களின் தலைவனாக வரணும்னா சனியினுடைய ஆதரவு ஏன் பொது ஜனத்தை குறிக்கின்ற ஒரு கிரகம் சனி ஒருவருடைய ஜாதகத்தில் சனி சுப வலு பெற்றிருப்பார் ஆனால் உதாரணத்திற்கு லக்னத்துக்கு ஏழில் சனி திக்பலமானவங்கள பாருங்களேன் ஊரில் போய் கேட்டிங்கன்னா எல்லாருமே தங்கமானவர் தரமானவர் அவருக்கு நீங்கள் எங்கே வேணாலும் நான் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின் ஏன் அந்த அளவுக்கு சமூகத்துக்காக நல்லதை செய்வார் சமூகத்தின் முன்னிலையில் தான் நல்லவனாக அடையாளம் காட்டப்படுவார் அதே ஆளை கொண்டு வந்து வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட கேளுங்களேன் ஏங்க பத்து பைசாவுக்கு உதவாதவங்க அவன் வீட்டுக்கு ஒரு ரூபா சம்பாதிச்சு போடுறதில்லைங்க ஊரில் போய் கேட்டு பாருங்கள் நல்லவன் நல்லவன் பாங்க நான் அவனை அடிக்காத நாளையில் பொண்டாட்டி சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஏன் குடும்ப வாழ்க்கையை கெடுத்து சமூகத்தில் அந்தஸ்தை கொடுப்பார் அவர் ஓடிக்கிட்டு இருப்பார் பொது நலன் பொது நலன் குடும்பத்தை யாருங்க பாக்குறது அப்புறம் வேற யாருனா டேக் ஓவர் பண்ணிட்டு அதுவும் பிரச்சனை ஆயிருமா இல்லையா ஆக அன்பு நண்பர்களே இந்த சனி தசை நடக்கின்ற பொழுது இந்த பலன்கள் எல்லாம் வலுவாக நடக்குங்க மக்களின் ஆதரவு கிடைக்கும் சமூக பணிகளை எடுத்து செய்வார்கள் அதே போல ஆலய திருப்பணிகளை எல்லாம் செய்கின்ற சில முக்கியமான அமைப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் லைஃப்ல அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு சனி திசையில் மட்டும் நல்ல அமைப்புகளில் சனி இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டிங்கன்னா வெளிப்படையாக சொல்கிறேன் சனி தசை ஒரு நல்ல உத்தம இருந்து தசை நடத்தி அந்த சனி தசையில் ஒரு சொத்தோ ஒரு தொழிலோ எதேன்னு ஒன்று உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் உங்களுடைய கடைசி காலம் வரை இன்னும் சொல்லப்போனா உங்களை அடுத்து உங்களுடைய தலைமுறை தலைமுறைக்கும் அதை நீடித்து உங்கள் கூடவே பயணிக்கும் அந்த சொத்தையோ அந்த நேமையோ சனி தசையில் ஒரு நேமை நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க கால இன்னொரு நூறு வருஷம் உங்கள் உங்கள் காலத்துக்கு பிறகு உங்கள் தாத்தா எப்போ ஏற்பட்டாலும் தெரியுமா அப்படின்னு காலம் பேசிக்கிட்டு இருக்குங்க அந்த சனி தசையில் கிடைக்கின்ற எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் நீடித்து இருக்கும் அந்த நீடித்த புகழ்னு சொல்லுவோம் இல்லையா அழியா புகழ் இதான் கரெக்டான வார்த்தை அது கிடச்சிரும் சரி இதெல்லாம் சனி தசை நடக்கும்போது பொதுவாகவே கிடைக்கும் எப்படி இருந்தால் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சனி திரிகோணங்கள்ல பொதுவாக அமரக்கூடாதுங்க திரிகோணங்கள்ல அமர்ந்து நடத்துகிறார் அப்படின்னா புகழை மட்டும்தான் கொடுப்பார் குடும்ப அமைப்புகள் மற்ற அமைப்புகள் ஒன்பதில் இருக்கார் பூர்வீகத்தையும் தகப்பனாரையும் கெடுத்துருவார் அஞ்சில் இருக்கார் பூர்வீகத்தையும் குழந்தையையும் கெடுத்துருவார் நம்முடைய மன ஓட்டத்தை கெடுத்துருவார் சரி இந்த சனி வந்து கேந்திரங்களில் அமையறார் குரு சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கார் அல்லது மூன்று பதினொன்று இந்த ரெண்டு பாவகங்கள்ல குரு சுக்கரனோட தொடர்பில் இருக்கிறார் நல்ல தொழிலை கொடுத்து நல்ல அமைப்பை கொடுத்து குறிப்பாக எந்த லக்னம் ஆனாலும் சரி சனி தசையில் குரு புக்தி சனி தசையில் சுக்கர புக்தி சனி தசையில் ராகுவின் புக்தி அதுலேயும் குறிப்பாக இந்த சனியினுடைய நட்பு லக்னங்களில் சுக்கரனோட லக்னம் சனியினுடைய லக்னங்களில் பிறந்திருக்கீங்கன்னா இந்த மூன்று புக்திகளும் மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும் எந்த லக்னமானாலும் சனி தசையில் சந்திர புக்தியும் சனி தசையில் சூரிய புக்தியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் தொந்தரவு கொடுத்துட்ருக்கும் கடுமையான பகை கிரகங்களினுடைய அமைப்பு ஈவன் இந்த சனி தசை ராகு புக்தி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயின் லக்னங்களுக்கும் சூரிய சந்திரனுடைய லக்னங்களுக்கும் தொந்தரவு பண்ணும் சனி தசையில் ராகு புக்தி இந்த நான்கு லக்னங்களுக்கு மட்டும் அதிக தொந்தரவுகளை கொடுக்கும் மற்ற லக்னங்களுக்கு நன்மைகளை செய்யும் ஆக இந்த சனி தசை நல்ல அமைப்புகளில் இருந்தால் இந்த மாதிரியான நான் சொன்ன மேற்சொன்ன அத்தனை காரகங்களையும் வலுவாக செய்வார் இப்போ இந்த சனி செவ்வாயின் தொடர்பு ராகுவின் தொடர்பு பெற்றார் பொதுமக்கள் கிட்ட நல்லா இருந்த அந்தஸ்து கிடைக்கும்னு சொன்னேன் பொதுமக்கள் கிட்ட திருட்டு பயங்கர பட்டம் கிடைக்கும் பொதுமக்கள் கிட்ட அடி வாங்குவார் இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் குருவுக்கு எப்படியோ அப்படிதான் இவருக்கும் பின்பற்றப்படும் இந்த சனிராகு தொடர்பு இருக்குன்னா ஆச்சாரத்தை உடைச்சிட்டு கெட்ட பேரை பூர்வீகத்தில் வாங்கிடுவார் பூர்வீகத்தில் பழைக்க முடியாது அதே போல இந்த சனிராகு தொடர்பு இருக்கு சனி செவ்வாய்வாய் தொடர்பு இருக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்போ அதுவும் சனி தசையில் செவ்வாய் புக்தி சனி திசையில் ராகு புக்தியில் கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய தீமைகளை செய்யும் சரி இவர் வந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தோ ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தோ ராகு செவ்வாயின் தொடர்பை பெற்றோ தசை நடத்தினால் தீமை நிச்சயம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த கோவில் போகிறது இந்த கோவில் போகிறதுலாம் ரெண்டாவதுங்க சர்வீஸ் மைண்டடுக்கு நீங்கள் வந்துடணும் இயலாதவர்கள் வயதானவர்கள் சாப்பாட்டு கூட வழி இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சர்வீஸை பண்ணும்போது உதவிகளை செய்யும்பொழுது சனி சாந்தமடைந்து கெடுபலன்களை குறைத்து கொள்வார் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இந்த பரிகாரங்களை செஞ்சு நன்மை அடைஞ்சுக்குங்க இயல்பாகவே மூன்று ஆறு பதினொன்றுல இருக்கார் குரு சுக்கர தொடர்புகள்ல கேந்திரங்கள் இருக்கார்னா மேலே சொன்ன அத்தனை அமைப்புகளும் நன்றாகவே கிடைக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள்